ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கஃபே. எல்லோருக்கும் கோகுல அஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம அத்து கிருஷ்ண ஜெயந்தி பார்க்குறோம். வாசல்லே அழகான கோலம் போட்டிருக்கோம். நம்ம ப்ளேஸ் அப்படியே ஹால்லேருந்து வாசல்லேருந்து ஹாலில் போனாக்கா கிருஷ்ணரோட பாதம் போட்டிருக்கேன். இதுதான் ஹால் என்ட்ரன்ஸு. அதுலேருந்து அப்படியே போனாக்கா பூஜை ரூம் வரும். நான் சிம்பிளாக தான் பூஜை பண்ணேன், ரொம்பலாம் பூஜை பண்ணல. இது அப்படியே போயிட்டு பெருமாளிட்ட போய் சேரும், பூஜை ரூமில் போய் சேரும். பச்சனெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், வழக்கேற்றி வச்சுருக்கேன். பச்சனெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ இருக்குது. அதோடய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் வந்து சரி திரும்ப நம்ம பண்ணதை எதுக்கு காட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டுக்காக நான் வெள்ளைச்சில உப்புச்சில பண்ணலாம் நான் காட்டலை. ஆல்ரெடி வீடியோ இருக்குது, அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் வந்து ஆற்று அழகாக வந்து கிருஷ்ணர் வந்து இறங்கிட்டார். நல்லா பூஜை நல்லா சிறப்பாக அமைஞ்சிருத்து எங்கள் ஆற்றுல. அதுக்கு நேற்று ஷார்ட் வீடியோ போட்டேன், அது லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். இதான் எங்கள் ஆற்று பூஜை ரூமு. நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தினால் ஃபுல் வியூ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் எங்கள் ஆற்று சிம்பிள் பூஜை ரூமு. நாங்கள் இது பூஜா ரூம்லேயும் எல்லா பெருமாளையும் வச்சுட்டோம். கீழே வந்து கிருஷ்ணர் இருக்க மனையை போட்டு வச்சுருக்கோம். பச்சனெல்லாம் பழங்க பழசெட்டு எல்லாம் வரைக்கும் ஏற்றி வச்சுருக்கோம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்தாட்டி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் மடிசார் படம் கட்டின்னு இருக்கேன். எனக்கு மடிசார் படம் அவ்வளோவா கட்ட வராது. இந்தாட்டி ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக நல்லா கட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா இது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது இந்த வாட்டி. நேற்றுக்கு எனக்கு ரொம்ப அந்த கிருஷ்ண ஜெயந்தி மனசுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு எனக்கு தோணியிருக்கு. பார்ப்போம், உங்களோட பிளெஸிங்ஸும் எனக்கு தேவை. நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் இல்லைனா எனக்கு இருக்காது. எல்லா சப்ஸ்கிரைபும் எனக்கு பெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி ரொம்ப ஹாப்பியாக நல்லா பாசிட்டிவ் வைப்பாக போச்சு. இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சிறப்பாக போச்சு எனக்கு. இதை பாருங்கள், நான் பலகாரம்லாம் பண்ணியிருக்கேன். சரி, விளைச்சில உப்புச்சில ரவா லட்டு பயத்தல் லட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன், பழசட்டி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நான் மனசாப்படை கட்டிட்டு கற்பூராத்தி காமிச்சுன்னு இருக்கேன். எனக்கு சூப்பராக நல்ல அம்சமாக வந்துடுச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் தான், இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணதே நல்லா வந்துடுச்சு. எங்காவது கற்பூராத்தி காட்டின்ட்டுருக்கா, நானும் கற்பூராத்தி காமிச்சு முடிச்சுட்டேன். சரி, பெருமாள் வந்து ரெண்டு ஸ்லோகம் சொல்லிட்டுருக்கேன் நான். உப்புச்சீடை வெள்ளைச்சீடை ரவா லட்டு பயத்தல் லட்டு அப்புறம் அப்பம் சுயம் எப்பயுமே இது நம்ம வந்து வருஷ வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம பண்ணணும். அதுதான் அப்புறம் பாயசட்டு வாங்கியிருக்கேன். அசப்பாக்கு கிருஷ்ணர் இதான் இன்னைக்கு. இந்த வந்து ரவா லட்டு பயத்தல் லட்டுலாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன். வேறு உப்புச்செடியும் வெள்ளைச்செடியும் போட்டிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இதான் இன்றைக்கி எங்கள் அத்து கிருஷ்ண ஜெயந்தி பூஜை. நல்லா சிறப்பாக கிருஷ்ணர் அருளால் நல்லா நடைபெற்ற சூப்பராக பூஜை போயிடுச்சு. இன்றைக்கி நல்லபடியாக நடைபெற்று இதாகிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.